வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் ரைடரான டிடிஎஃப் வாசன் எப்போ பார் ஏதாச்சும் ஒரு விஷயம் அவரை பற்றி பயங்கரமாக வைரல் ஆகிட்டே இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூடியூப் சேனலில் அவர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில் அந்த ஆங்கர் கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் டிடிஎஃப் வாசன் பாதியிலே எழுந்து போயிட்டாரு. இப்போ இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா பலரும் இதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆங்கர் கேட்ட கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாமல் பாதியிலே எழுந்து ஓடிட்டாரு. அந்த அளவுக்கு அந்த ஆங்கர் வந்து அவரை வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்லாம் சொல்லி நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பண்ணுற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிஞ்சுத்தனமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக இந்த அளவுக்கு அவர் மேலே வன்மத்தை காட்டணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் தேவையில்லாத ஆணியம் தான் தோணுது. அந்த நேர்காணலில் அவர்கிட்ட கேட்ட கேள்விகளை பார்த்தீங்கன்னா வேணுமனே டிடிஎஃப் வாசனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் ஒரு சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னாலும் ஒரு சில கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. காரணம் அவருடைய வயசாக கூட இருக்கலாம். அவர் ஒரு சின்ன பையன்தான். அவர்கிட்ட போய் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவர் ரொம்ப கார்னர் பண்ணால் அங்கேருந்து கிளம்ப தான் செய்வார். ஆனால் அதுக்காக அந்த இன்டர்வியூவில் பாதிலிருந்து எழுந்து போனதை இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண தேவையில்லை. அவருக்கு சின்ன வயசு அப்படிங்கிறதால அவருக்கு நிறையவே டைம் இருக்குது. அவர் பண்ணுற விஷயங்கள் சரியா தப்பா அப்படிங்கிறத அவரே கொஞ்ச நாள் போனால் தெரிஞ்சுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸுக்காக யாருமே இந்த ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க. அவருடைய முதுகில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய ஃபேன்ஸோடைய ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேட்டஸ் குத்திருக்காரு. அப்படி அவர் அவ்வளோ டேட்டஸ் போட்டிருக்காரு அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட விஷயம்தான். ஆனால் அதையுமே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் அவர் அவ்வளோ ஃபேன்ஸை சந்திச்சார். அந்த நேரத்தில் அவ்வளோ ரசிகர்கள் மத்தியில் ஒரு செல்ஃபி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். அதை போய் ஒரு குரூப் நடிகர் விஜயோட அதை கம்பேர் பண்ணி அதில் டிடிஎஃப் ட்ரோல் பண்ணி டவுன் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் தேவையில்லாத ஒரு ஆணிதான். அப்படி அதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்ட அந்த ஆங்கரை பெரிய முதல்வன் படம் அர்ஜுன் மாதிரி அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் உலகமாக கிரிஞ்சுதனமா இருக்கு. அவ்வளவு பெரிய சேனல் கேள்வி கேட்கறதுக்கும் மக்கள் கிட்ட சொல்றதுக்கும் இங்க பல விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு இப்படி மட்டமான கேள்வி கேட்டு அதுல வியூஸ் ஏத்துறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே கேவலமா இருக்கு. இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு சில யூடியூப் சேனல் பயங்கரமா அதை ட்ரோல் பண்ண செய்யறாங்க. அவங்க ஏன்டா இந்த அளவுக்கு அதை ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணம் அவங்களுடைய இயலாமை தான். என்னடா இது ஒரு சின்ன பையன் இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான், இவ்வளவு ஃபேன்ஸ் அவனுக்காக வராங்க, ஏன் இந்த அளவுக்கு அந்த பையனை செலிபிரேட் பண்றாங்க அப்படிங்கறத அவங்களால ஏத்துக்க முடியல. இது ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா அந்த பையனை அப்படியே வச்சு பயங்கரமா ட்ரோல் பண்ணி இருக்கிற வன்மத்தை பூரா கக்கிட வேண்டியது. இப்போ கூட என்னையும் டிடிஎஃப் வாசனுடைய கன்னிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. டிடிஎஃப் வாசனுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த வீடியோ நான் போடல. அவர் வேகமா வண்டி ஓட்டுறது, கையை விட்டு வண்டி ஓட்டி சாகசம் பண்றது, இந்த மாதிரியான எந்த விஷயத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணல. அவருக்கு வயசு ஆக ஆக கொஞ்ச நாள் போனாலே அவருக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிற ஒரு பக்கம் வந்துடும். ஆனா அதுக்குள்ள இந்த பையனை அந்த அளவுக்கு ட்ரபிள் பண்ண வேண்டாம் அப்படின்னு மட்டும் தான் சொல்றேன். அதை தாண்டி அவர் இன்டர்வியூ எடுத்த அந்த பெரிய சேனல் இங்க பேசப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை அப்படிங்கறத தான் நம்ம சொல்ல வரோம். ஒரு தப்பு பண்ணதுக்காக அதை இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண வேணாம் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம சொல்ல வரோம். ஏதோ ஒரு சில யூடியூப் சேனல்ல அவரை பத்தி வீடியோ போடுறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. பெரிய பெரிய நியூஸ் சேனல்ல கூட அவர் என்ன பண்ணாலும் அது ஒரு நியூஸா போடுறத பார்க்கும்போது என்னடா இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதோட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க டிடிஎஃப் வாசனை இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணணுமா, இவ்வளவு தூரம் இப்படி அவரை கார்னர் பண்ணணுமா, இதெல்லாம் தேவையா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.